ஜோலார்பேட்டை அருகே தோட்டத்தில் கஞ்சா செடி வளர்த்து கஞ்சா அடித்து வந்த கணவர் மீது மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சிவபிரசாத் ஜான்சி தம்பதியர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே வசித்து வந்தனர். இவர்களுக்கு 2 வயதில் குழந்தை ஒன்றும் உள்ளது. இந்நிலையில் சிவபிரசாத் கஞ்சாவிற்கு அடிமையாகி தினமும் கஞ்சா அடித்துவிட்டு ஜான்சியிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் கஞ்சா போதைக்கு அதிக அடிமையான சிவபிரசாத் வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் கஞ்சா செடிகளை நட்டு வைத்து அவ்வப்போது அவருக்கு தேவைப்படும் நேரத்தில் கஞ்சாவை பயன்படுத்தி வந்துள்ளார். மேலும் தினமும் தனது மனைவியிடம் தகராறிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். இதுகுறித்து அவரது மனைவி ஜான்சி ஜோலார்பேட்டை போலீசாருக்கு தகவல் அளித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற ஜோலார்பேட்டை எஸ்ஐ ராஜ்குமார் தலைமையிலான போலீசார் தோட்டத்தில் வளர்த்து வந்த 5 கஞ்சா செடியை பறிமுதல் செய்ததோடு சிவபிரசாத்தை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.